நீர்நிலைகளை தேங்கி இருக்க பிளாஸ்டிக்ல கலெக்ட் பண்ணி அதுல சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்றது மூலமா அதுல இருந்து பயோடீசல் உருவாக்கி டீசல் எரிபொருளா பயன்படுத்துற எல்லா வாகனங்களோட இன்ஜின்லயும் எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படுத்தாம அதை நம்மளால எரிபொருளா பயன்படுத்த முடியும். இந்த வீடியோல ஆல்கே இருந்து எப்படி பயோடீசல் உருவாக்கணும் தான் பார்க்க போறோம். முதல்ல குளத்துல இருந்து நல்லா வளர்ந்த பாசியை கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கலெக்ட் பண்ண பாசியோட அதிகமான களிமண் இருப்பதால களிமண்ல இருந்து பாசியை தனியா பிக்கணும். இதுக்காக ஒரு பீக்கர் மேல துணியை வச்சு அது மேல அந்த பாசியை கூட்டி கலக்கிட்டே இருந்தோம்னா களிமண் கரைஞ்சு போயிடும். இதற்கு பின் இந்த பாசியில இருக்க சிறு பூச்சிகளை தனியா பிரிச்சு எடுத்துட்டு பன்னீரை வடிகட்டி எடுத்துட்டோம்னா பயோடீசல் உருவாக்க தேவையான பாசி ரெடி ஆயிடும். இதற்கு பின் இந்த ஆல்கையில இருக்க முழு வாட்டர் கண்டென்ட் நீக்கணும். இதுக்காக இது டைரக்டா வெயில வைக்காம காய வச்சுக்கிறேன். நம்ம எடுத்துருக்க ஆல்கை பேர் என்னன்னா பைரோஜிகா. இதுல நம்ம பாக்குற ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு செல்லு தான். பல செல்லுகள் ஒன்று இந்த ஆல்கை உருவாக்குது. தண்ணீர்ல இருக்க ஆல்கையில இருந்து எப்படி பயோடீசல் உருவாக்கலாம்னு சிலருக்கு டவுட் வரலாம். பூமியில இருக்க பெரும்பாலும் ஆல்கையோட செல்லோட அவுட்டர் லேயர்ல லூபிட்ஸ்னு ஒரு லேயர் இருக்கு. இந்த லேயர் முழுவதும் ஆயிலால தான் நிரம்பி இருக்கு. இந்த லேயர்னாலதான் ஆல்கே தண்ணீர்ல முழுக்காம தண்ணீர் மேல மிதந்துகிட்டு இருக்கு. பொதுவா ஆல்கையோட பாடி வெயிட்ல குறைந்தபட்சம் 2% 10% வரையும் அதிகபட்சமா 60% 80% வரையும் ஆயில் கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த ஆயில தனியா பிரிச்சு எடுக்கிறது மூலமா நம்மளால அதை பயோடீசல மாற்ற முடியும். நம்ம எடுத்துருக்க ஸ்பைரோஜையோட ஆல்கே கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் 5% குறைவா தான் இருக்கு. 2 நாள்ல இந்த ஆல்கே நல்லாவே காஞ்சிருக்கு. இப்ப இந்த ஆல்கையில இருந்து ஆயில தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஹெக்ஸைன் ஆட் பண்ணணும். ஆனா என் ஹெக்ஸைன் இல்லாதனால இந்த ஆல்கையில இருந்து ஆயில தனியா பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சொல்யூஷனை ஆல்கே இருக்க பீக்கல்ல மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 hour இந்த சொல்யூஷன் அப்படியே விட்டீங்கன்னா கீழே இருந்து குட்டி குட்டி பபிள்ஸ் மேல போறதை பார்க்க முடியும். அதுதான் பயோடீசல். டெஸ்ட் டியூப்ல மாத்திக்குவோம். இந்த சொல்யூஷனோட மேல ஒரு சின்ன லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பயோடீசல். இது கீழே இருக்க எல்லாமே கிளிசரின். நம்ம எடுத்த ஸ்பைரஜரோட ஆல்கையோட பாடி வெயிட்ல ஆயில் கிண்ணன் கம்மியா இருக்கனால நம்மளுக்கு அவுட்புட் கம்மியா தான் கிடைச்சிருக்கு. ஆயில் கிண்ணன் அதிகமா இருக்க ஆல்கையை தேடி கண்டுபிடிச்சு அதுல பயோடீசல் உருவாக்குறது மூலமா நம்மளுக்கு அதிகமான அவுட்புட் கிடைக்கும். இதுல இருந்து பயோடீசல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பியூரிஃபை பண்றது மூலமா வாகனங்களுக்கு எரிபொருளை நம்மளால பயன்படுத்த முடியும். இன்று வாகனங்களுக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசல் எல்லாமே குருடாயில் இருந்தால் தனியாக பிரித்து எடுக்கப்படுது. இன்று பூமியில் இருக்க 80-90% குருடாயில் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் வளர்ந்த ஆல்கே மற்றும் பிளாங்க்டனால் உருவானது.